முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய நிலையில டெஸ்லா நிறுவனம் தமிழ்நாடு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இந்த பயணத்தில் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவன தலைவர்களையும் கூகுள் சுந்தர் பிச்சையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கிறாரு இதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம்னு சொல்லப்படுது ஏற்கனவே டெஸ்லா நிறுவனத்தின் முதலீட்டை தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வருவதற்கான சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்க தொடங்கியிருக்காங்க இந்தியா மற்றும் பல்வேறு தெற்காசிய நாடுகளில் டெஸ்லா கார்களை விற்பனை செய்ய எலான் மஸ்க் முடிவு செஞ்சிருக்காரு இதற்காக ஆசியாவில் உற்பத்தி செய்ய அவர் திட்டமிட்டும் வராரு சீனாவின் உற்பத்தியை மேலும் பெருக்க அவர் விரும்பாத நிலையில் இந்தியாவில் உற்பத்தியை தொடங்க அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது இதற்காக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக இருக்குது அதன்படி ரெண்டு மில்லியன் டாலருக்கு வாகனம் செமிகண்டக்டர் என்ற பல்வேறு உற்பத்திகளை டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் செய்ய இருக்காங்க உலகம் முழுக்க இ மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு இ மின்சார வாகனங்களை பயன்படுத்த மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்தியும் வர்றாங்க இந்தியாவில் மின்சார வாகனங்களின் உற்பத்தியில தமிழ்நாடு தான் முன்னிலை வகித்து வருது ஏற்கனவே ஆட்டோமொபைல் சாதனங்களின் உற்பத்தியில சென்னை தான் இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுது அந்த அளவுக்கு சென்னை முழுக்க கார் பைக் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இ வாகனங்களை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு அரசும் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வர்றாங்க தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதை ஊக்குவிக்கும் விதமா தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்கள் அனைத்திற்கும் இலவச பர்மிட் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதை ஊக்குவிக்கும் விதமா நூறு இடங்கள்ல இ வாகனங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் அமைக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு வாகனங்களை நிறுத்தி சார்ஜ் செய்யும் விதமா இந்த பாயிண்ட் அமைக்கப்பட்டிருக்கு சாலை ஓரம் அரசு நிலத்தில் தமிழ்நாடு முழுக்க நூறு இடங்களில் சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கப்படும் வரும் காலங்களில் மக்கள் பயன்பாட்டை பொறுத்து இந்த சார்ஜிங் பாயிண்ட்கள் எண்ணிக்கை உயர்த்தப்படும் மின்சார வாரியம் அறிவிச்சிருக்காங்க இந்த தான் டெஸ்லா நிறுவனத்தின் முதலீட்டை தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வருவதற்கான சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கிய தொடங்கி இருக்கு தமிழ்நாடு அரசு இ வாகனங்களுக்கான கொள்கைகளை சமீபத்தில் வெளியிட்டு அதற்கான சலுகைகளையும் உடனுக்குடன் அறிவிச்சிருக்காங்க இந்த சலுகைகள் வழியாக டெஸ்லா நிறுவனத்தின் முதலீட்டை தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வருவதற்கான தீவிரமான முயற்சியில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஈடுபட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தாங்க ஏற்கனவே டெஸ்லா நிறுவனத்தோட தமிழ்நாடு தொழில்துறை அதிகாரிகள் தீவிரமான ஆலோசனைகளை செஞ்சு வருவதாகவும் தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவிக்குது விரைவில் அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது டெஸ்லா கார் பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய கார்களில் உலகில் முதன்முறையான காராக இருந்து வருது அதே போல் இந்த நிறுவனர் மஸ்க் உலகில் முக்கியமான தொழில்நுட்பதாகவும் இருக்கார்